துவா கேட்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான செய்திகள். அதிலே ஒன்றுதான் தொழுகையில் நாம் துவா கேட்பது. தொழுகையில் துவா கேட்பது, தொழுகையில் துவா கேட்பதற்கு தொழுகையில் தொழுகைக்குள் சில துவாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். உதாரணமாக தக்பீர் கட்டியதும் ஓதுற ஒரு துவாரி, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய பிறகு ஓதுற துவா என்ன துவா? அது அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைன அல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்று வரக்கூடிய துவா. வஜ்ஜஹத்துக்கு பதிலாக இதை ஓதுவது தான் சிறந்தது. இது பாடம் இல்லாதவர்கள் வஜ்ஜஹத்தை ஓதிக்கொள்ளலாம். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா. அதே போன்று ருக்குவில் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, சுஜூதிலும் அப்படியே கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று அத்தஹியாத்தின் கடைசியிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா என்று வரக்கூடிய அந்த துவா. இப்படி சில துவாக்களை தொழுகைக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. இப்போ அதை ஓதுவது சுன்னத். இது அல்லாமல் தொழுகையிலே துவா ஓதுவதற்கு இரண்டு இடங்களை ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். தொழுகையில் நாம் துவா கேட்பதற்கு இரண்டு இடங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று சுஜூத், சுஜூதில் இருக்கிற நிலை. இரண்டாவது அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு கடைசியில் துவா கேட்பது. இரண்டாவது அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு கடைசியிலே துவா கேட்பது. சுஜூதை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இன் அக்ரபமா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் அவன் சுஜூதில் இருக்கிற நிலையாகும். ஃபஅக்ஸிரு ஃபிஹி துஆ, அதிலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள். இப்போ சுஜூதில் அதிகமாக நாம் துவா கேட்க வேண்டும். சுஜூதில் அதிகமாக துவா கேட்பதென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சில துவாக்கள் இருக்கு. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே அல்லாஹும்ம அஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹுன்னு கேட்டிருக்கிறாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அதே போன்று அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த ஒலியுஹா வ மௌலாஹா என்று கேட்பார்கள். அதே போன்று சுஜூதிலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வ துகா வல் அஃபாஃபா வல் கினா என்று கேட்பார்கள். சில நேரம் ரெகுலராக இருக்கும், விட்டு விட்டும் கேட்பார்கள். அதே போன்று அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக் என்று கேட்பார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் கேட்ட துஆக்கள் ஹதீஸில் வருது. அந்த துஆக்களை நம்ம பாடமாக்கி சுஜூதில் ஓதிக்கொள்ளலாம். அதே போன்று அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலும் நம்மால் முடியுமான துவாக்களை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சில துவாக்கள் இருக்கிறது. அதில் உதாரணமாக அவர்கள் அத்தஹியாத்தில் கேட்கக்கூடிய துவா, அல்லாஹும்ம அஃபிர் லி மா கத்தம்து வ மா அஃர்த் வ மா அஸ்ரர்த் வ மா அலந்த் வ மா அஸ்ரஃப்த் வ மா அன்த அலமு பிஹி மின்னி வ அன்த அல் முகத்திமு அன்த அல் முஅஃர் லா இலாஹ இல்லா அந்த், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ மா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல் وَأَعُوذُ بِكَ مِنَ النَّارِ وَمَا قَرَّبَ إِلَيْهَا مِنْ قَوْلٍ أَوْ عَمَلٍ அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வஅஊது பிக மினல் கஸல் வல் ஜுபன் வஸூஇல் கிபர் வகலபத்தி தைனி வகஹ்ரி ரிஜால். இப்படி சில துஆக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் ஓதிருக்கிறார்கள். இதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். இப்போ நம் முன்னால் ஒரு கேள்வி தோன்றுகிறது. என்ன கேள்வி என்று கேட்டால், அத்தஹியாத்திலும் சுஜூதிலும் நம்முடைய மொழிகளில் அரபி அல்லாத மொழிகளில் நாம் துவா கேட்கலாமா என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. நிறைய பெண்கள் அதிகமாக இதை கேட்கிறாங்க. இந்த மசாலாவை பொறுத்தவரையில் சுஜூதிலும் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலும் தமிழில் அல்லது பிற மொழிகளிலே துவா கேட்கலாமா என்ற மசாலாவை பொறுத்தவரையில்
இதிலே உலமாக்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து என்னவென்றால், தொழுகையின் மொழி அரபாகும். தொழுகையின் மொழி அரபு, எனவே அரபி மொழியில் மாத்திரம்தான் தொழுகையில் துவா கேட்க வேண்டும் என்ற கருத்து. இரண்டாவது கருத்து என்னென்றால், தொழுகையின் மொழி அரபுதான், தொழுகைக்குரிய எந்த ஒரு செயலையும் அரபி அல்லாத மொழியில் செய்தால் தொழுகை பாத்திலாகும். உதாரணமாக நடியிருப்பிலே ரப்பி ஃபிர்லி என்று சொல்ல வேண்டும். ரப்பி ஃபிர்லி என்று சொல்லாமல் என்னுடைய இரட்சகனை என்னை மன்னிப்பாயாக என்று தமிழில் சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் அவற்றில் ஓத வேண்டிய தொழுகையில் உள்ள திக்ருகளை ஓதிய பிறகு, இப்போ சுஜூதில் ஓத வேண்டிய திக்ர் என்ன? சுபஹான ரப்பியல் அஆலா. எத்தனை தடவையும் ஓதலாம், நீங்கள் இரட்டைப்படவும் போதெல்லாம் ஒற்றைப்படையும் போதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுபஹான ரப்பியல் அஆலா என்பதை இரட்டைப்படையும் போதெல்லாம் ஒற்றைப்படையும் போதெல்லாம் ஒற்றைப்பட ஓதுறது சிறந்தது. எத்தனை தடவையும் ஓதலாம், ஒன்று ஓதலாம், மினிமம் ஒன்று ஓத வேண்டும். அப்படி இல்லைன்றால் மூன்று, ஐந்து, ஏழு, ஒன்பது அல்லது பத்து, பதினஞ்சு. என்ன சில நேரங்களில் கியாமுல்லைலுக்கு நீங்கள் போனால் சுஜூத நீட்டுவார்கள். அப்போ என்ன ஓதுறன்னு தெரியாமல் சிலர் தடமாறுவாங்க. சுபஹான ரப்பியல் அஆலா, சுபஹான ரப்பியல் அஆலா சொல்லிட்டே இருங்க. இந்த திக்ரை ஓதி முடிந்த பிறகு நீங்கள் தமிழில் துவா கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்பது இரண்டாவது கருத்து. அதேபோன்று அத்தஹியாத்தை அரபியில் ஓதுகிற அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து என்று ஓதி முடித்த பிறகு நீங்கள் ஸலவாத்தும் சொல்லிவிட்டு தமிழில் துவா கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்று இரண்டாவது சாரார் சொல்கிறார்கள். அப்போ முதலாவது சாரார் கூடாது என்பதற்கு காட்டிய ஆதாரம் என்ன? தொழுகையின் மொழி அரபி, எனவே அரபி அல்லாத வேறு மொழியில் துவா கேட்கக்கூடாது. இப்போ இரண்டாவது கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் என்ன ஆதாரம் சொல்கிறாங்க என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுஜூதிலே சொல்லும்போது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும். ஃபஅக்ஸிரூ ஃபீஹி துஆ, அதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லஹு, அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானதாகும். இப்போ துவாவை அதிகமாக கேட்பது என்று சொன்னால் அரபு மொழியில் தான் கேட்க வேண்டும் என்றால் அரபிகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும். எனவே அரபி மொழியில் அல்லாத வேறு மொழியிலும் கேட்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அத்தஹியாத்திலே தமிழில் துவா கேட்கலாம் அல்லது வேறு மொழிகளில் துவா கேட்கலாம் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னென்றால், இந்த துவாவெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்மலியஹ்தர் மினல் மஸ்அலத்தி மா ஷித்த, நீ விரும்பியதை கேள் என்று சொல்கிறார்கள். அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய இந்த திக்ருகளை எல்லாம் ஓதிய பிறகு நீ விரும்பியதை கேள் என்று சொல்கிறார்கள். இப்போ நான் விரும்பியதை கேட்பதாக இருந்தால் என்ன மொழியில் கேட்பது? நீங்கள் விரும்பியதை கேட்பதாக இருந்தால் என்ன மொழியில் கேட்பது? அரபியிலே தான் உங்களால் கேட்க முடியும்னால் அல்ஹம்துலில்லா, அது ஒரு சர்ச்சை இல்லாத விஷயம். உங்களால் அரபி மொழியில் கேட்க தெரியவில்லை, இப்போ என்ன செய்வீர்கள்? உங்களோட கேட்க வேண்டும் என்பது இரண்டாவது சாராருடைய வாதமாகும். இதில் உங்களுக்கு எது சரி என்று படுதோ அதை எடுங்க. இந்த ரெண்டு கருத்துக்களில் எது சரி என்று உங்களுடைய மனங்களுக்கு படுகிறதோ அதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். இதில் சர்ச்சை செய்யாதீர்கள். ஒருவர் மற்றவரை பிள்ளையாக பார்க்காதீர்கள். ஒருவர் இந்த ஆதாரங்கள்லாம் பார்த்து தமிழில் நான் ஓதுவேன் என்று சொன்னால் தமிழில் ஓதிச்சுப்போம். ஒருவர் இல்லை தொழுகையின் மொழி அரபு, நான் அரபியில் தான் ஓதுவேன்னா நீங்கள் அரபியில் மட்டும் ஓதுங்க, ஓ தமிழில் ஓதக்கூடியவங்களை தடுக்காதீர்கள், அவங்க பாவம் செய்வதை போன்று பார்க்காதீர்கள். இன்னும் சில சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றால், சுன்னத்தான தொழுகை இல்லையா ஃபர்லான தொழுகை இல்லையா? இந்த தமிழில் துவா கேட்கிறது சுன்னத்தான தொழுகையில் கூடுமா ஃபர்லான தொழுகை? சுஜூதில் துவா கேட்பது கூடும் என்றால் எல்லா சுஜூதிலும் கூடும், கூடாது என்றால் எல்லா சுஜூதிலும் கூடாது. என்னால் சுஜூத் ஒன்று தான், ஒரு அமைப்பு தான். எனவே இதில் நீங்கள் குழம்பிக்கொள்ளவும் தேவையில்லை, குழப்பிக்கொள்ளவும் தேவையில்லை. ஃபர்லு சுன்னத் என்று சிலர் சும்மா ஒரு பேணுதலுக்கு என்று பிரித்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சுஜூதில் கூடும் என்றால் எல்லா சுஜூதிலும் கூடும், ஃபர்லு சுஜூதிலும் கூடும், சுன்னத் சுஜூதிலும் கூடும். கூடாது என்றால் ரெண்டு சுஜூதிலையும் கூடாது. வல்லாஹு தஆலா ஆலம்.